நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லாம் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது இயக்குனர் அருண் சந்து டைரக்ட் பண்ணியிருக்கிற ககனாச்சாரி மலையாள திரைப்படத்தோட விமர்சனம் இந்த ககனாச்சாரி ஒரு சயின்ஸ் காமெடி திரைப்படம் இந்த படத்தோட கதை என்னன்னா கதை நடக்குது கேரளா மொத்தமும் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுது அது இல்லை பெட்ரோல் உட்பட எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விலையும் ஏறி போய் மக்கள் வாழவே வழி இல்லாமல் இருக்காங்க அது போக ஒரு சர்வாதிகார ஆட்சியில மக்களுக்கு எந்தவித சுதந்திரமோ பிரைவசியோ இல்லாம இருக்காங்க எங்க பார்த்தாலும் வந்து ஏலன் சச்சு

அவரோட நண்பருமான அஜு வர்கீஷும் ஒரு நாள் இவங்க மூணு பேரும் இருக்கிற இடத்துக்கு இவங்களோட வீட்டுக்கு ஒரு ஏலியன் வருது அந்த ஏலியன் அவங்க கூடவே இருக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத ஒரு மாக்குமெண்டரி டைப் சொல்லி இருக்கிற படம் தான் இந்த ககனாச்சாரி இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா படத்தோட தொடக்கத்துல இருந்தே ரொம்ப வேக்கியான குறுக்கியான ரைட்டிங் மூலமா பல காட்சிகள்ல நம்மளை அம்யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஒரு டிஸ்டோபியன் பேக்ட்ராப்ல சோசியல் செட்டர் மாதிரி நகரக்கூடிய இந்த கதையில நிறைய சின்ன சின்ன விஷயங்களும் வந்து ரொம்ப கிரியேட்டிவாக ஃபன்னியாக இருந்தது படம் நெடுக்க கிளைமேக்ஸ் வரைக்குமே நிறைய சிஜி ஒர்க் வருது ஏஐ மூலமாக பண்ணப்பட்டிருக்கிற அனிமேஷன் ஒர்க்லாம் இருக்குது அதில் எல்லாமே ஒரு மெனக்கடல் தெரிஞ்சது சில இடங்கள்ல இது ஏ மூலமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட பெருசாக எங்கேயும் ஒருத்தலை பீஃபுக்கு பதிலாக மனுஷனே கீஃப் அப்படிங்கிற பேரில் ஒரு மீட்டை உருவாக்குறது கவர்மெண்ட்டே பேட்டரி கார்களை மேனுஃபேக்சர் பண்ணி மக்களுக்கு விற்கிறது அந்த பேட்டரி கார்ஸில் ஜிபிஎஸ் வச்சு மக்களை கண்காணிக்கிறது அவங்களுக்கு ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் பார்த்துக்கிறது இரவு நேரங்களில் ஏலியன் சுற்றுது அப்படின்னு சொல்லி மக்களை அச்சுறுத்தி வச்சிருக்கிற விதம்னு ஃப்யூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிற விதம் ராகவன் அப்படிங்கிற ஏஐ கேரக்டர் அந்த கேரக்டரை வச்சு வரக்கூடிய சில ஃபன்னியான சீன்ஸ் ரெஸ்பெக்ட் லெவல் சிட்டிங் மாதிரியான சீன்ஸ் ஒருத்தன் சிக்ஸை கொண்டு வரான் இன்னொருத்தன் நியூஸ் வரையறான் அப்படின்னு சொல்றது முதன் முதல்ல ஏலியனோட வாய்ஸை கேட்குற சீன் நான் பிழை பேரப்பனும் பிள்ளை அப்படின்னு பாடுறது சார் நீங்க நல்லவரா கெட்டவரானு கேட்குறதுன்னு பல காட்சிகள் ஃபன்னியாக இருந்தது படம் முழுக்க நிறைய மலையாளம் பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ் வருது எயிட்டிஸ் நைன்டிஸ் படங்களோட ரெஃபரன்ஸ் வருது அதை வச்சு நிறைய ஜோக்ஸ் சர்க்காசம்லாம் வருது ஸோ நீங்கள் நிறைய மலையாள படங்கள் பார்க்குற ஒருத்தராக இருந்தீங்கன்னா மலையாள சினிமா பற்றிய ட்ரிவியாஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒருத்தராக இருந்தீங்கன்னா உங்களால் இந்த படத்தை இன்னும் அதிகமாகவே என்ஜாய் பண்ண முடியும் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பெர்ஃபார்மன்ஸஸ் தான் கே வி கணேஷ்குமார்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காரு அவரோட கேரக்டர் விக்டர் வாசுதேவன் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக பர்பஸ்ஃபுல்லாகவே ஓவர் டூ பண்ணி பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரசிக்க முடியும் இருந்தது என்ஜாயபுளாக இருந்தது அனார்களி மெருக்கர் அந்த ஏலியன் கேரக்டரில் கச்சிதமாக புரிஞ்சு இருந்தாங்க வர்கீஸ் பல காட்சிகளில் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவர் தான் படம் எடுக்க நம்மளை சிரிக்க வைக்கிறாரு அவருக்கும் கோகுல் சுரேஷுக்குமான பல காட்சிகளில் ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருந்தது இந்த படத்தோட குறைகள் என்னென்னா இந்த படத்தில் பெருசாக எனக்கு ஆகாத விஷயங்கள் என்னென்னா இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் அன்கன்வென்ஷனாக ட்ரை பண்ணியிருக்காங்க சில காமெடி காட்சிகள் ரொம்ப வேக்கியாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதில் சில விஷயங்கள் எனக்கு பெருசாக ஆகலை சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரெப்பட்டிவா இருக்கிற மாதிரி இருந்தது உதாரணத்துக்கு அந்த ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேரக்டர் வச்சு வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்ல அண்ட் இந்த கதையோட மையப்புள்ளியான அந்த ஏலியன் கேரக்டர் இந்த மூணு பேர் கூடவே தங்கி இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதும் புரியல அதே போல கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகுது அந்த ஏரியன் கேரக்டர் என்ன ஆக போகுது அப்படிங்கறத ரொம்ப நேரம் முன்னாலேயே நம்ம கெஸ்ட் பண்ணிட்டாலும் கூட அந்த கடைசி அரை மணி நேரத்தை ரொம்பவே ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க அண்ட் படம் முழுக்க நிறைய மலையாளம் பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து மலையாள சினிமா அதிகம் பார்க்காதவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் எந்த அளவுக்கு என்ஜாயபுளா இருக்கும் அப்படின்னு தெரியல மொத்தத்துல இந்த ககனாச்சாரி திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குவிர்க்கியான காமெடி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மாக்குமெண்டரி படத்தை நிச்சயமா நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து நடிகர் சுரேஷ் கோபியை வச்சு மணியன் சித்தப்பன் அப்படிங்கிற பேர்ல இந்த படத்துக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ககனாச்சாரி படத்தை ரொம்பவே ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையில தான் உருவாக்கியிருந்தாங்க ஆனா அந்த சின்ன பட்ஜெட்லேயே இந்த படத்தோட ஒரு டீம் கலக்கியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ சுரேஷ் கோபி மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் நடிகர் வரப்போ அந்த ஸ்பின் ஆஃபோட பட்ஜெட் இன்னும் பெருசா இருக்கும் சோ நல்ல பட்ஜெட்ல இந்த படத்தோட ஸ்பின் ஆஃப் இன்னும் ரொம்ப பெட்டரா சிறப்பான ஒரு ப்ராடக்டா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த ககனாச்சார படத்தை நீங்கள் ஏற்கனவே தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி